வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது அசுரன் வெற்றி ஹீலர் பாஸ்கர். நான் வந்து இவர் ஜோதிடத்தை பற்றி ஏதோ அந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு சப்ஜெக்டு, அதுக்கு சில பேசிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேசிக்ஸுக்கு விரோதமாக ஏதோ சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதை வந்து நாசூக்காக சுட்டி காட்டி ஒரு வீடியோவும் போட்டேன். அது முதல்ல வந்து இந்த பிங்டெக் யூடியூப் சேனலில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கு வந்து அந்த ஹீலர் பாஸ்கரின் அடிப்பொடிகளா இல்லை அவரே வந்து ஏதாச்சும் மோட்டிவேட் பண்ணாரா தெரியாது. யூடியூப்காரனுக்கு வந்து சகட்டு மினிக்கு கம்ப்ளைண்ட் அடித்து அந்த வீடியோவை தூக்க வச்சுட்டாங்க. அது ஒன்று. அடுத்தது இந்த தடுப்பூசி மேட்டர். இந்த தடுப்பூசியெல்லாம் வந்து வெட்டிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தேன். அது ஒரு பதைப்பு. அதாவது நாம் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு ஹியூமனிஸ்ட். நான் வந்து ஒட்டுமொத்த மானுடம் வாழ வேண்டும், அதான் நம்ம கான்செப்ட். இப்போ வந்து இந்த தடுப்பூசிங்கிறது வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அது பெரிய ப்ராசஸ். அது வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்வெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை வந்து குண்டலி மேலே அது மேலே இது மேலே ஆராய்ச்சி பண்ணி அது வெளியே வரும். இப்போ ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அப்ரூவல் வாங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை எதிர்க்கலாம், அது வேற கதை. ஆனால் அதை எதிர்ப்பதற்கு ஒரு தகுதி தேவை. இப்போ மருத்துவங்கிறது அரசியல் கிடையாது. அரசியலை வந்து யார் வேணும்னா விமர்சிக்கலாம். ஓட்டு போடுறவன் ஓட்டு போடாதவன் யார் வேணும்னா விமர்சிக்கலாம். வந்து கமல் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதும் அரசியலுக்கு வந்து சொல்லி குறிப்பாக சொல்லி வெங்காயமாக சொல்லுன்னானுங்க. இது அப்படிப்பட்ட வாதம் அல்ல. மருத்துவம், மருத்துவம்ங்கிறது வந்து நாம் அந்த மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்று அதுக்கப்புறம் பேசணும். வந்து இந்த ஹானிமன், ஹானிமன் எல்லாம் வந்து அலோபதி டாக்டர். அவர் வந்து அதில் ஏதோ புத்தங்குறெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு புதிய மருத்துவ முறையை கொண்டு வர்றார். அது வேற கதை. இப்போ எல்லாருக்கும் வந்து கருத்துரிமை இருக்குது. ஆனால் அந்த கருத்துரிமை அப்படிங்கிறது வந்து எழுத்துரிமை, இதெல்லாம் வந்து இந்த மருத்துவம் சட்டம் இந்த விஷயத்தில் வேலைக்கார. அங்கே வந்து நாம் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பரப்பினால் அது வந்து குற்றத்துக்குரிய தண்டனை. இதான் நாம் பண்ணது. ரெண்டு விஷயங்க. ஒன்று அந்த ஜோதிடம், அது பேசிக்கலாக நமக்கு ஜோதிடத்தில் டச் இருக்கிறதுனால என்னையா இது அச்சானியமாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் ஒரு வீடியோ போட்டோம். அடுத்தது வந்து இந்த தடுப்பூசி மேட்ரு. இதை நாம் எதிர்த்து கண்டித்து வீடியோ போட்டதுக்கு காரணம் வந்து மனிதாபிமானம். இப்போ ஒரு தடுப்பூசி போடாமல் ஒரு குழந்தை ஊனமாகி போனால் அதுக்கு யார் பொறுப்பு? அந்த ஆரங்கத்தில் அந்த வீடியோவை போட்டேன். ஆனால் இப்போ வந்து நம்ம சேனலில் இந்த அசுரன் வெப்டிவியில் அந்த வீடியோ மொதல் வீடியோவை வந்து மறுபடியும் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வேணும்னா ஒரு தடவை கேட்டு பாருங்க. நான் வந்து நாசூக்கா அண்ணா தம்பி பெரியவர் இப்படி நாசூக்கா நாகரிகமாக சொல்லியிருக்கேன். இந்த கமெண்ட் எல்லாம் பாருங்கள். இப்போ நான் வந்து ஜனநாயகவாதி, அதை வந்து அன்பப்ளிஷ் பண்ணணும்னா ஒரு செகண்டு, அதை ஸ்பம்மா மார்க் பண்ணணும்னா ஒரு செகண்டு. ஆனால் நான் வேணும்னே வந்து அதெல்லாம் அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காகத்தான் இது வந்து இறுதி எச்சரிக்கை. நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நம்மதெல்லாம் வந்து வேற ரேஞ்சு, ஓன்லி பிஎம் சிஎம் அவ்வளோதான். நெஞ்சி போனால் எதிர்கட்சி தலைவர். நம்மது வந்து சிஸ்டம் கெட்டு கிடக்கு, இப்படி மூக்கால் அழுகிற ஸ்டைல் நம்மது கிடையாது. நாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படியே உடச்சி திருப்புவோம், புரட்டி போடுவோம். அதுக்குண்டான வேலையை தான் நாம் செய்துக்கிட்டு இருக்கோம். தேச கனவுகள், மாநில கனவுகள், இதெல்லாம் அதான். நாம் வந்து இந்த குவாக் அப்படின்வாங்க, அதாவது மருத்துவத்தில் உரிய பட்டம் பெறாமல், பயிற்சி பெறாமல் மருத்துவம் பார்ப்பவர்களை குவாக், அதாவது போலி வைத்தியர் அப்படின்வாங்க. இப்போ வந்து நாம் சட்டத்தின் கண்களில் படாத மாத்திரத்தில் நாம தான் ஜூரி அப்படின்னு நினச்சிக்கிட்டா அது வந்து பைத்தியகாரத்தனம். இது இந்த வீடியோ வந்து இந்த ஹீலர் பாஸ்கரின் அடிப்பொடிகளுக்கு மட்டும் இல்லை, ஹீலர் பாஸ்கருக்கும் ஒரு எச்சரிக்கை. இந்த மருத்துவம் தொடர்பான விஷயங்களை பேசும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இதெல்லாம் வந்து இல்லீகல், பனிஷபிள். இன்னொரு மேட்ரு, இப்போ நான் வந்து ஏதோ இந்த காமெடி சேனலில் வரக்கூடிய வசைமொழிகளை மட்டும் நான் சுக்கா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ லோக்கலில் வந்து பார்த்தா தானே தெரியும் நாம் யாருன்னு. நம்ம வாய் வந்து ரொம்ப நல்லா வாய், நான் வந்து கோபமே வராமல் மெயின்டைன் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், சோஷியல் நெட்ஒர்க்கில் ஆகட்டும், பிளாகில் ஆகட்டும், ஏன்னா கடுப்பானா இந்த கோவம்லாம் வந்து பிச்சை எடுக்கணும் நம்ம வாயில். அந்த மாதிரி நாரை வாங்கி கலக்கி விட்டுறாதீங்க, ரொம்ப நாரம், உங்களுக்கு தான் கஷ்டம். மேலும் எனக்கு வந்து 1008 வேலை இருக்குது, ஆனாலும் ஒன்று இரிட்டேட் ஆனன்னு வைங்க, மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதான் வேலைன்னு இறங்கிடுவேன். எனக்கு ஒரு ராசி உண்டு, அது என்னடான்னா ஒருத்தன் டாப்புக்கு போகிற நேரம் வந்ததுன்னு வைங்க, நம்மோட டைஅப் ஆவான், டாப்புக்கு போயிடுவான். ஒருத்தன் அதில் பாதாளத்துக்கு போகிற நேரம் வந்துடுச்சுன்னு வைங்க, அதுக்கு முன்னே அவன் 1000 பேர் கண்ணில் பட்டிருப்பான், அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது. நாம் வந்து அப்படி கிடையாது, ஜஸ்ட் சங்கல்பம். இது தப்பு, இது தொடரக்கூடாது அப்படின்னு நினச்சா போதும். சாப்டர் க்ளோஸ். டேக் கேர்.